Hello friends, Assalamu alaikum. Welcome to Samiga's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சமிகாஸ் கிச்சனில் ஒரு எம்மியான மசாலா சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. இப்படி எதுவுமே செய்யாமல் இந்த மசாலா சிக்கன் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மசாலா சிக்கன் செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனில் மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன பிராண்ட் விருப்பமோ அந்த பிராண்ட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இது கூட 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலா எல்லாம் சிக்கன்ல நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைரக்டா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த சிக்கன் மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சிக்கனை வந்து நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் கூட வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த சிக்கன்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா விடும். அதனால தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம மறுபடியும் பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா விட்டுருக்கு. உங்களுக்கு வந்து இது செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து இந்த சிக்கன் கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதுக்காக இந்த தண்ணிலாம் நல்லா ரெடியூஸ் ஆகி இந்த சிக்கன் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நான் குக் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம சிக்கனில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. நம்மளோட சிக்கனும் வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மசாலா சிக்கன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்மளோட சமிகாஸ் கிச்சனில் வெங்காயம் தக்காளிலாம் யூஸ் பண்ணாமல் ஒரு கலர்ஃபுல்லான அண்ட் ரொம்பவே டேஸ்டியான மசாலா சிக்கன் ரெசிபி தான் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸ்க்கும் சைடிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.